எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, ஐன்ஸ்டீன் ப்ரோப் என்ற வானியல் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா. ஸோ இப்போது சீனா பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிற வானியல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருக்கு. சைனா லான்ச்சஸ் நியூ சேட்டலைட் ஐன்ஸ்டீன் ப்ரோப் ஷேப் லைக் எ லோட்டஸ் டு அப்சர்வ் வயலண்ட் காஸ்மிக் ஃபினாமினா. அப்படிங்க இப்போது சீனா பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிற வானியல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருக்கு. ஸோ இந்த செயற்கைக்கோள் வந்து 1.45 டன் எடை கொண்டது. மேலும் இதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐன்ஸ்டீன் ப்ரோப் செயற்கைக்கோளை வந்து சீனா பார்த்திங்கன்னா லாங் மார்ச் 2C அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருக்கு. இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இப்போது வான வேடிக்கைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து வான வேடிக்கைகள் மாதிரி ஒளிரக்கூடிய மர்மமான நிலையற்ற நிகழ்வுகளை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ரீசன் நியூஸ், ஸோ இஸ்ரோ பார்த்திங்கன்னா GSAT-20 செயற்கைக்கோளை Falcon 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு. அடுத்து சமீபத்தில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை PSLV-C58 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்கு. நிலவில் ஆய்வு களத்தை தரையிறக்கக்கூடிய முதல் தனியார் நிறுவனம் எதுனா ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம். அடுத்து உங்களுக்கான கேள்வி, நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படும் விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளது? இதற்கான ஆன்சர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது கேள்வி, நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய முதல் உள்நாட்டு ஆளில்லா விமானத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருஷ்டி 10. ஸோ திருஷ்டி 10 அப்படிங்கிறது நடுத்தர உயரத்தில் ரொம்ப நேரம் செயல்படக்கூடிய முதல் உள்நாட்டு ஆளில்லா விமானம். ஸோ இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா இப்போது கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. திருஷ்டி 10 ட்ரோன், ஸோ திருஷ்டி 10 அப்படிங்கிற ஆளில்லா விமானத்தை அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோனை பற்றி பார்த்தோம்னா இது வந்து மீடியம் ஹைட்டில், ரொம்ப உயரத்தில் இல்லாமல் மீடியமான உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த திருஷ்டி 10 ட்ரோன் தான் நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய வகையை சேர்ந்த முதல் உள்நாட்டு ஆளில்லா விமானம். இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா இப்போது கடற்படையிடம், இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த திருஷ்டி 10 ட்ரோன் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 36 மணி நேரத்துக்கு செயல்படக்கூடியது. இது 450 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. நெக்ஸ்ட், இந்திய கடற்படை தலைமை தளபதியாக இப்போ இருப்பவர் யாருன்னா R. ஹரிகுமார். மூன்றாவது கேள்வி, ஷெரிங் டாப்கே எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பூட்டான். ஸோ இப்போ பூட்டான் நாட்டுடைய பிரதமராக ஷெரிங் டாப்கே அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பூட்டான்ஸ் டாப்கே டு பிகம் PM ஃபார் செகண்ட் டைம். கவனிங்க, இப்போ ஷெரிங் டாப்கே பார்த்தீங்கன்னா பூட்டான் நாட்டுடைய பிரதமராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பூட்டான் நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை 2008ஆம் ஆண்டுலேருந்து ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்தப்பட்டு வருது. ஸோ இப்போ சமீபத்தில் பூட்டான் நாட்டில் நடைபெற்ற தேர்தலில் வந்து 47 இடங்களில் 30 இடங்களில் மக்கள் ஜனநாயக கட்சி, இந்த ஷெரிங் டாப்கே தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று அந்த நாட்டில் ஆட்சி அமைக்குது. ஸோ அதன்படி இப்போ பூட்டான் நாட்டுடைய அடுத்த பிரதமராக ஷெரிங் டாப்கே வந்து பொறுப்பேற்க இருக்காரு. ஸோ இவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2013லேருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் பூட்டான் நாட்டுடைய பிரதமராக இருந்திருக்காரு. ரீசன் நியூஸ், ஷேக் ஹசீனா அவர்கள் பார்த்திங்கன்னா வங்கதேச நாட்டுடைய பிரதமராக 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டுடைய மிக இளம் வயது பிரதமராக கேப்ரியல் அட்டல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து காங்கோ அதிபராக ஃபெலிக்ஸ் இசுகடி வந்து மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 4வது கேள்வி, DRDO 100 நாட்களுக்குள் உள்நாட்டிலே உருவாக்கிய புதிய வகை ரைஃபிள் துப்பாக்கியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, உக்ரம். ஸோ கவனிங்க, DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இந்த DRDO பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்குள்ளே உக்ரம் அப்படிங்கிற ரைஃபிள் வகை துப்பாக்கியை உள்நாட்டிலே உருவாக்கியிருக்கு. கவனிங்க, உக்ரம் அப்படிங்கிறது புதிய வகை ரைஃபிள் துப்பாக்கி, இதை வந்து DRDO தான் உருவாக்கியிருக்கு. DRDOவோட ஒரு பிரிவான ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்பு மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனமான டிவிபா ஆர்மர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இணைந்து தான் இந்த புதிய வகை ரைஃபிள் துப்பாக்கியான உக்ரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உக்ரம் துப்பாக்கி பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த துப்பாக்கி 100 நாட்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ இந்த உக்ரம் துப்பாக்கியை பற்றி பார்த்தோம்னா இது 4 கிலோ எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த உக்ரம் துப்பாக்கி வந்து 500 மீட்டர் அல்லது தோராயமாக 5 கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு வரம்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 1999 கார்கில் போரில் அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய INSAS துப்பாக்கியை மாற்றுவதற்காக தான் இந்த உக்ரம் துப்பாக்கியானது தயாரிக்கப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, எந்த மாநிலத்தில் யோகியஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். ஸோ இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்குவதற்காக யோகியஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி லான்ச்சர்ஸ் யோகியஸ்ரீ ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால். கவனிங்க, இப்போது வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் யோகியஸ்ரீ திட்டம் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்காக படிக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கும் வகையில் தான் இந்த யோகியஸ்ரீ திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்தில் 50 மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மையங்கள் மூலமாக இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேற்கு வங்க மாநிலத்தை பற்றி பார்த்தோம்னா இதோடைய சீஃப் மினிஸ்டர் முதல்வராக இருப்பவங்க மம்தா பானர்ஜி, கவர்னர் ஆளுநராக இருப்பவர் வந்து சிவி ஆனந்த போஸ், கேபிட்டல் தலைநகரம் வந்து கொல்கத்தா. 6வது கேள்வி, எத்தனையாவது துடிப்புமிகு குஜராத் உலக பொருளாதார மாநாடு காந்தி நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10வது. ஸோ இப்போது காந்தி நகரில் பார்த்தீங்கன்னா 10வது துடிப்புமிகு குஜராத் உலக பொருளாதார மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. பிஎம் மோடி இனாகிரேட்ஸ் வைப்ரண்ட் குஜராத் குளோபல் சமிட் இன் காந்தி நகர். ஸோ குஜராத் மாநிலத்தோட தலைநகரான காந்தி நகரில் 10வது துடிப்புமிகு குஜராத் உலக பொருளாதார மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாநாட்டை தொடங்கி வைத்துட்டு பேசிய போது அவர் கூறிய முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா I2U2 போன்ற பல்வேறு கூட்டமைப்புகள் மூலமாக பல்வேறு நாடுகளுடனான கூட்டுறவை வலுப்படுத்தியிருக்கு. ஸோ I2U2 அப்படிங்கிறது இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் I2U2. அடுத்து இந்தியா பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா விமான நிலையங்களோட எண்ணிக்கை வந்து 74லேருந்து 149ஆக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 13.5 கோடி மக்கள் வந்து ஏழ்மை நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து, நம்ம நாட்டோட அனைத்து கிராமங்களுக்கும் கண்ணாடி இலை தொழில்நுட்பம் மற்றும் 5G அலைக்கற்றை தொழில்நுட்பம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, நாட்டில் அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் முதல் 3 மாநிலங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. ஸோ நம்ம நாட்டிலே அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய முதல் 3 மாநிலங்கள் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. கவனிங்க, சர்க்கரை பருவம், சர்க்கரை பருவம் அப்படிங்கிறது அக்டோபர்லேருந்து செப்டம்பர் மாதம் வரையிலான காலம்தான் சர்க்கரை பருவம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் 2023ஆம் ஆண்டு அக்டோபர்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பர் வரையிலான காலம்தான் சர்க்கரை பருவம். இப்போது நடப்பு சர்க்கரை பருவத்தோட முதல் காலாண்டில் பார்த்திங்கன்னா நாட்டோட சர்க்கரை உற்பத்தி அப்படிங்கிறது 11.2 கோடி டன்னாக இருக்கு. ஸோ இது வந்து அதுக்கு முந்தைய ஆண்டோட கணக்கிடும்போது 7.7% சர்க்கரை உற்பத்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. நம்ம நாட்டிலே அதிக அளவு சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய முதல் 3 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. ஸோ இந்த மாநிலங்கள்லையுமே வந்து நடப்பு சர்க்கரை பருவத்தோட முதல் காலாண்டில் வந்து உற்பத்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 11. ஸோ ஆண்டுதோறும் ஜனவரி 11ஆம் தேதி தான் இந்த தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே, தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். சான்றுதோறும் மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவங்க குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் இந்த தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் ஜனவரி 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பின் 23(1) கீழ் பார்த்திங்கன்னா மனிதர்களை கடத்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆர்டிக்கலை நோட் பண்ணிக்கோங்க. 9வது கேள்வி, பிரேரணா திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய கல்வி அமைச்சகம். ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் பார்த்திங்கன்னா இப்போது பிரேரணா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்ச்சர்ஸ் பிரேரணா அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம். கவனிங்க, இப்போ மத்திய கல்வி அமைச்சகம் வந்து பிரேரணா ஓர் அனுபவ கற்றல் திட்டத்தை தொடங்கியிருக்கு.
ஸோ 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வாரந்தோறும் நடத்தப்படக்கூடிய உறைவிட பள்ளி முன்னெடுப்பு தான் இந்த பிரேரணா திட்டம். ஸோ அந்த பிரேரணா திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா 20 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 10 பேர் வந்து மாணவர்கள், 10 பேர் வந்து மாணவிகள். ஸோ அந்த 20 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம இந்தியாவில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடிய இடங்களுக்கு அவங்க அழைத்து செல்லப்படுவாங்க. மேலும் புராதன இடங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் இவங்க பார்வையிடுறதுக்கு அழைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா 20 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. ஸோ சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. இப்போ சமீபத்தில் தான் மாலத்தீவோட அதிபராக முகமது முயிஸ் வந்து பொறுப்பேற்றிருந்தார். இந்த முகமது முயிஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர் மற்றும் சீனாவுடைய ஆதரவாளர். அடுத்து பாகிஸ்தானின் மறைந்த முன்னாள் இராணுவ ஆட்சியாளர் முஷரஃபுக்கு வந்து தேச துரோக வழக்கில் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்க. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல் தனித்தனியாக தான் நடத்தப்படுது. இந்த தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக தொடங்கப்பட்டதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்னெடுப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை மக்களவை தேர்தல்களை நடத்துவதற்காக அது குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உயர்நிலை குழு பார்த்திங்கன்னா இப்போ பொதுமக்கள்கிட்டேருந்து கருத்து கேட்பு தொடங்கியிருக்கு. ஸோ இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 1951லேருந்து 1967ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் வந்து பெரும்பாலும் ஒரே நேரத்தில் தான் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ரிவிஷன். முதல் கேள்வி: ஐன்ஸ்டீன் ப்ரோப் என்ற வானியல் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா. 2வது கேள்வி: நடுத்தர உயரத்தில் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய முதல் உள்நாட்டு ஆளில்லா விமானத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருஷ்டி 10. 3வது கேள்வி: ஷெரிங் டாப்கே எந்த நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பூட்டான். 4வது கேள்வி: டிஆர்டிஓ 100 நாட்களுக்குள் உள்நாட்டிலே உருவாக்கிய புதிய வகை ரைஃபிள் துப்பாக்கியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, உக்ரம். 5வது கேள்வி: எந்த மாதத்தில் யோகியஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மேற்கு வங்கம். 6வது கேள்வி: எத்தனையாவது துடிப்புமிகு குஜராத் உலக பொருளாதார மாநாடு காந்தி நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10வது. 7வது கேள்வி: நாட்டில் அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் முதல் 3 மாநிலங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. 8வது கேள்வி: தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 11. 9வது கேள்வி: பிரேரணா திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய கல்வி அமைச்சகம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.